அனைவருக்கும் வணக்கம். ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். அஸ்ட்ரோ டெம்பிள் ஸ்டீவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். அஸ்ட்ரோ டெம்பிள் ஸ்டீவி என்பது ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து மற்றும் கோவில்களின் சிறப்புகளை வெளியிடும் ஒரு சேனல். பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். கலியுகாதி 5121 வருஷம், மார்கழி மாதம், 17/12/2019 முதல் 14/1/2020 வரை. அஸ்ட்ரோ டெம்பிள் ஸ்டீவி நேயர்கள் அனைவருக்கும் 2020 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பது ஜோதிடர் ரவீந்திர ராவ். மார்கழி மாதத்திய கிரக நிலைகள், கிரக மாறுதல்கள். மார்கழி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசிக்கும் புதன் தனுசு ராசிக்கும் இடம்பெயர்கிறார்கள். மார்கழி மாதம் 23ஆம் தேதி சுக்கிரன் கும்ப ராசிக்கும், 28ஆம் தேதி புதன் மகர ராசிக்கும் இடம்பெயர்கிறார்கள். இனி 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கான மார்கழி மாத பலன்களை தனித்தனி பதிவாக காண்போம். கடக ராசி சகோதர சகோதரிகளே, 17/12/2019 முதல் 14/1/2020 வரை உள்ள மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம். கடக ராசி காலபுருஷ தத்துவத்தில் 4வது ராசி, அதிபதி சந்திரன். இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறுமா எப்படி என்பதை பார்ப்போம். முதல்ல திருமண விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்றது பார்ப்போம். 7ஆம் இடத்துல சுக்கிரன், சுகஸ்தானாதிபதி, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இது திருமணத்திற்கு சாதகமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. பொதுவா இந்த 2ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 5ஆம் இடத்துல, 2க்கு 5ஆம் இடம், அதாவது ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு, கேத்து, சூரியன் இந்த கிரகம்லாம் இருக்கு. இந்த டிசம்பர் மாதம் 25, 26, 27 இந்த 3 நாள் வந்து 6 கிரகங்கள் சேரக்கூடியது. சூரியன், சந்திரன், புதன், குரு, சனி, கேத்து இந்த 6 கிரகங்கள் சேருது. என்ன நடக்கும் அப்படின்றது நீங்க பயப்பட வேண்டாங்க. எந்த ஒரு கெடுதலும் நினைக்க நடக்காது, எந்த ஒரு பாதகமும் நடக்காது. சில சில குழப்பங்கள் ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியான அமைப்பு இருக்குமே தவிர வேற யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுங்க. அப்படி உங்களுக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னு இருக்குன்னா, இறைவனோட நாமத்தை சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 26ஆம் தேதி சூரிய கிரகணம். அன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய மந்திரத்திற்கு ரொம்ப சக்தி அதிகம். நீங்க இந்த ஒரு காரியத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு அதுக்குண்டான மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த காரியம் நிச்சயமாக வெற்றியை முடியக்கூடிய ஒரு அமைப்புன்றது கிரகத்தன்னைக்கு இருக்கிறதால நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம். கடவுளோட நாமத்தை சொல்லுங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய், நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்தவங்க, ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் ஒர்க் பண்றவங்க, ஃபேஷன் டிசைன்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. அதனால பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலும் அற்புதமாக இருக்குது. அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல எதிர்காலம் அமையக்கூடிய பேஸ் அடித்தளம் இந்த மாசம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுங்க. அதனால இந்த மாசம் ஒரு கேர்ஃபுல்லா நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க, சூஸ் பண்ணிட்டீங்க, என்ன தொழில் பண்ணலாம், என்ன ப்ரொஃபஷனல் ஆரம்பிக்கலாம், இருக்கிறத எப்படி டெவலப் பண்றது ஒரு தீர்க்கமா யோசித்து நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தாங்க. இந்த மாசம் இல்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய மாதம் உங்களுக்கு தாங்க வெற்றி. எப்பவுமே வந்து அதே மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்க, சினிமா ஃபீல்டா இருந்தாலும் சரி, சின்னத்திரை ஃபீல்டா இருந்தாலும் சரி, கலைத்துறையில இருக்கிறவங்க ரொம்ப அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம், மகிழ்ச்சிகரமான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. 5ஆம் இடத்துல புத பகவான் இருக்காரு, செவ்வாயோட வீட்டுல புத பகவான் இருக்காரு. புத்திரபாகியம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, புத்திரபாகியம் நீங்க வந்து இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமா தாங்க இருக்கு. அதனால 5க்குண்டான செவ்வாய் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல இருக்காரு, நல்ல மாதம் சொல்லலாம். இது வரைக்கும் புத்திரபாகியம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் இந்த மாதம் கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாவே இருக்குங்க. திருமணம் நல்லா தான் இருக்கு, புத்திரபாகியம் அமைப்பு நல்லா இருக்கு. குடும்ப விஷயம் 2ஆம் இடம் தனஸ்தானம், கல்விஸ்தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
தனகாரகன் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து உங்க தனஸ்தானத்தை பார்க்கறாரு. பணம் எப்படின்னா உங்க கைக்கு வந்துட்டே இருக்குங்க. இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் கடன் வாங்கி காலம் கிடைக்கிறது, இந்த மாதிரி கூட உங்களுக்கு கடன் வாங்கிறது அப்படின்றதும் அதிகப்படியான கடன் வாங்கிறது இருக்கும். ஸோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும்போது கூட சனி பகவான் கேத்துலமே இருக்காங்க. அதனால எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவும் இருக்கிறதுனால எப்பவும் ரெடியா இருங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உண்டு. வெளிநாட்டுல வேலை தேடுறவங்க அதற்குண்டான முயற்சிகள் பலன் அளிக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த மாசம் இருக்கு. ஆரோக்கியத்தை விஷயத்தை பொறுத்தவரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த ரெண்டு தவிர மிச்ச எல்லாருக்குமே நல்லா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் மருத்துவரை நாட வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது காணப்படுதுங்க. குடும்பத்துல அமைதி நல்லதாங்க இருக்கு. இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய தன்மை காணப்படுதுங்க. அதனால இந்த மாசம் பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. உத்தியோகத்தை பாக்குறவங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உயர் அதிகாரியோட ஆதரவு உங்களுக்கு கிட்டும். இதுவரைக்கும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படின்றது தீரக்கூடிய சூழ்நிலைன்றதும் காணப்படுது. ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்துல இருக்கும் போது இருக்கிற சில சில பிரச்சனைகள், ஏன்னா ஏழாம் இடம் அப்படின்றது கூட ஒர்க் பண்றவங்க பிசினஸ் அந்த பார்ட்னர்ஸ் எல்லாமே அந்த ஏழாம் இடத்தை சொல்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு கணவன் மனைவிட பிரச்சனையும் தீங்கும். பிசினஸ் பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதனால இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா தாங்க இருக்கு. கடகராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பண்ணா நவகிரகத்துல சந்திர பகவான் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் பண்றது உங்களுக்கு வெற்றியை தரும் மாதமாக அமைகிறதுங்க. நன்றி, வணக்கம்.